ஸ் வெம் பேக் அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் அந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வள்ளியூர் தெப்பக்குளம் இப்போ வந்து வள்ளியூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே மே மாதம் வந்து தெப்ப திருவிழா நடக்கும் அதுவும் ரொம்பவே ஃபேமஸ் இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கனால அவ்வளோ தண்ணி ஃபுல்லாகவே இந்த தெப்ப குளத்துக்கு தண்ணி வந்து வள்ளியூர் பெரிய குளத்துலேருந்து தண்ணி வரும் இந்த வள்ளியூர் தெப்ப குளத்தில் குளிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க நிறைய குழந்தைகள் விளையாடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து நைன்டீன்ஸ் கிட்டுக்கு வந்து தெரியும் ரொம்பவே ஃபேமஸ் இடம் பட் இப்போ அந்த அளவுக்கு நிறைய பேர் குளிக்கிறது இல்லை இந்த இடத்துல தான் தெப்ப குளத்துல தான் இந்த தெப்பம் விடுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது பக்கத்துலேயே வள்ளியூர் முருகன் கோயில் இருக்கு இதுவும் மலையை குடஞ்சி வச்ச கோயில் இந்த கோயிலும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கோயிலோட வீடியோ வந்து நம்மள்கிட்ட தனியா இல்லை இப்போ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தனியாக வீடியோ எடுக்கணும் அவ்வளோ அழகான கோவில் இது வள்ளியூரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடத்துல ஒன்று இது இந்த இதுதான் வள்ளியூர் முருகன் கோயிலோட உள்ளே போகிற இடம் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல இது வந்து தண்ணி காத்தாடி ரெண்டும் சேர்ந்து அழகாக இருந்தது அதனால் நான் உங்களுக்காக எடுத்த இடம் அதாவது நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ரோடு இருக்குது ரோடுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி நம்ம க தண்ணிக்கு நடுவில் நம்ம ரோடு போகிற மாதிரி இருக்குது வண்டியில் போகிற மாதிரி இருக்குது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி எல்லாமே இந்த மழையினால வந்த தண்ணி பாருங்கள் இந்த இடத்துலலாம் வீடுலாம் கூட வீடு வரைக்கும் உள்ள வரைக்கும் தண்ணி இருக்குது அவங்க வந்து குளத்தில் வீடு கட்டியிருக்காங்க அதனால் அப்படி இருக்குது நல்லா பாருங்கள் தண்ணி பின்னாடி காற்றாடி பச்சை பச்சைன்னு மரம் அதுக்கு ஓரமாகவே இருந்து துணியும் துவைக்காங்க இதெல்லாம் நம்ம கிராமத்தில் தான் பார்க்க முடியும் ரோடு மூணாக பிரியுது மூணு பக்கமும் தண்ணி கடலை தான் நம்ம இந்த அளவுக்கு பார்த்துருப்போம் அந்தளவுக்கு தண்ணி ரோடோட ஓரம் வரைக்குமே தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி இந்த திண்டுலலாம் இருந்து துணி துவைக்கிறாங்க நிறைய பேர் மாடு இதெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய க இது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன் நம்ம சென்னையில் கூட சென்னையில் கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல உள்ளவங்கலாம் கூட இதை பார்த்துருக்க மாட்டேங்க இது எங்கள் ஊர் பக்கத்தில் எடுத்த வீடியோ பார்த்துட்டே இருந்திங்கன்னா கிராமத்து ஒரு சூழல் அப்படியே இருக்கும் தண்ணிக்கு நடுவில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கிளைமேட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சீன்லாம் யாரெலாம் இப்போ நேரில் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஊரில் சின்ன சின்ன க கடை வச்சுருப்பாங்களா இது எங்கள் பாட்டியோட கடை பாட்டிக்கு வயசு எண்பது எழுபது வயசு இருக்கும் இருந்தாலும் அவங்க வீட்லேயே அவங்களே சின்ன சின்னதாக சாக்லேட்லாம் பிள்ளைங்களுக்கு விற்றுட்டு அப்படி அவங்க கடை வச்சுருக்காங்க குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாமே சாக்லேட்டாக இருக்கும் அதனால் இதையும் நான் வீடியோ எடுத்தேன் இப்படி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் தானே நம்ம சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் நல்ல நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது ஆனால் புது புது சாக்லேட்ஸ் இருந்தது இது வந்து எங்கள் மாமா வீட்டோட கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவங்க குட்டியாக அழகாக ஒரு குடியில் வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ரேண்டமான நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கும் இந்தியன் ட்ரிப்பில் நம்ம ரேண்டமாக எங்கெங்கே பார்த்தினோம் எனக்கு பிடிச்ச நிறைய வீடியோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் இது கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சூப்பராக இருக்குது லைட்லாம் போட்டு எல்லாரும் இந்தி நிறைய பேர் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் குடியில் வைப்பாங்க இப்போ நிறைய பேர் கிறிஸ்மஸ் குடிலெலாம் வைக்கிறது இல்லை அதனால வீட்டிலலாம் இப்படி தான் வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இது இது வந்து காவல் கிணறு ஜங்ஷன் ஜெய்ஸன் பேக்கரி ரொம்ப ரொம்ப ஐக்கானிக்கான இடம் இந்த இடத்துலேருந்து தான் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு வர்றவங்க வரணும் நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலி வர்றவங்க வரணும் நாகர்கோவிலுக்கு இந்த சைடாக தான் போகணும் திருவனந்தபுரம் அஞ்சு கிராமம் அப்படின்னு ஒரு மூணு ஜங்ஷனாக இந்த இடம் வந்து பிரியும் நம்ம வந்து இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப பரபரப்பான இடம் ஈவினிங் போகிறப்போ அப்படியே சூரியன் மறையுது அவ்வளோ ஒரு ப்ளசண்டான இடம் பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து ஹைவேஸ் காத்தாடிலாம் சுற்றிட்டு சூரியன் வரைகிற அந்தி மாலை நேரத்தில் இந்த மாதிரி நேச்சரை வந்து ரசிக்கிறதுக்காகவே இருந்து எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் காத்தாடி க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து நிறையவே காத்தாடி இருக்கும் காத்தாடி வந்து மெயின் சோர்ஸ்ஸு ஆரல்வாய் தான் காத்தாடி அதிக அளவில் நல்ல காத்தாடி மூலமாக நிறைய கா மின்சாரம் தயாரிக்கிறாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே காத்தாடியாக இருக்கும் மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மல் மரங்களும் மலைகளும் அப்பா இதை பார்க்குறதுக்கே நிறைய கண்ணு வேணும் அவ்வளோ அழகான வியூ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக டின்னர் வந்து பொரித்த பரோட்டா சாப்பிட போகிறோம் பொறிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பரோட்டா மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போவா ஒன் டைம் சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இந்த வீடியோவில் கரெக்ட் கடைசியில் பொறிச்ச புரோட்டா உடனே இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு இதில் எதெல்லாம் பார்க்க பிடிச்சிருந்து உங்கள் ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்டில் மறக்காமல் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாருக்காவது பிடிக்குனா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்